வெல்கம் டு சேனல். தலைக்கு ஹென்னா போடுவீங்களா? இனிமே இப்போ நான் சொல்ல போகிற இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைய தலைமுறையினர் பலர் இளம் வயதிலேயே நரைமுடி பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இந்த நரைமுடியை மறைக்க சிலர் கெமிக்கல் கலந்த டை பயன்படுத்தினாலும் தலைமுடி பிரச்சனைகள் வரும் என்பதால் சிலர் தங்களின் தலைமுடிக்கு ஹென்னாவை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி ஹென்னாவை பயன்படுத்தும் போது பலருக்கு அது சரியான வழியில் பயன்படுத்த தெரியல. இதனால் தலைக்கு ஹென்னா போட்டு அதை அலசிய பிறகு பலரது தலைமுடி இன்னமும் நிறைச்சு தான் காணப்படுது. இதுக்கு காரணம் ஹென்னா பயன்படுத்தும் போது பலரும் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் தான். வாங்க இப்ப முதல் தவறு என்னன்னு பார்க்கலாம். முதல் தவறை தயிரோட ஹென்னாவை கலக்குறது. தலைக்கு ஹென்னா போடும் போது அதுல ஏதாவது கலந்தா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனா சில சமயங்கள்ல ஹென்னாவை ஊற வைக்கும் போது அதுல சிலர் தயிரை சேர்த்து கொள்றாங்க. இப்படி தயிரை சேர்ப்பதால அது எதிர்பார்க்கும் பலனை தராது. ஏன்னா ஹென்னாவோட தயிரை சேர்க்கும் போது அதுல உள்ள புரோட்டீன்களுடன் ஒரு பிணைப்பை உருவாக்கி அதன் காரணமா முடிக்கு புரோட்டீன் கிடைக்காது. ஆகவே இந்த தவறை யாருமே செய்யாதீங்க. இப்ப அடுத்ததா செய்ய வேண்டியது என்னன்னா, ஹென்னாவை நீர்ல கலந்து பிறகு அதை போதுமான அளவு கண்டிப்பா ஊற வைக்கவே வேண்டும். அப்படி ஊற வச்சிங்கன்னா தான் அது தலைமுடிக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும். அவசர அவசரமா நீர்ல கலந்து தலைக்கு பயன்படுத்தினீங்கன்னா ஹென்னாவின் நிறம் முடியில ஏறாது. எனவே ஹென்னாவை நீர்ல கலந்த பிறகு சுமார் 10 to 12 hours ஊற வச்சு அதன் பிறகு நீங்க பயன்படுத்தணும். அடுத்து செய்கிற தவறு என்னன்னா, பெரும்பாலான மக்கள் ஹென்னாவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தலைமுடிக்கு எண்ணெய் தடவிக்கிறாங்க. ஆனா இப்படி எண்ணெய் தடவுனா தலைமுடியில ஒரு லேயர் எண்ணெய் உருவாகுது. இதன் காரணமா ஹென்னாவின் நிறம் முடியில ஒட்டாம இருக்கும். ஆகவே உங்க முடியின் நிறம் மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எண்ணெய் தடவுறத முதல்ல தவிருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஹென்னாவை சாதாரண நீர்ல ஊற வச்சு பயன்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு தலையில நிறம் ஒட்டுறது இல்ல. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஹென்னாவை கலக்கிறதுக்கு காஃபி அல்லது டீயோட நீரை தான் நீங்க பயன்படுத்தணும். டீ தூளை கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி நல்லா ஆற வச்சு அதன் பிறகு ஹென்னாவை பேஸ்ட் போல செஞ்சு ஊற வச்சிருங்க. மறக்காம 10 hours வரைக்கும் ஊற வைங்க. அதன் பிறகு நீங்க உங்களோட தலையில தடவுங்க. இப்ப நான் மேல சின்ன தவறுகளை எல்லாம் நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய நிறை முடிய இந்த ஹென்னா கருப்பாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.